ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம் இது கஸ்டம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி பார்ட் இட் இஸ் நாட் அ சம் பார்ட் இந்த ஹவுசிங்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த தியரி கொஸ்டின் வரும் என்ன தியரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் இது பார்த்தோம் ஒன்று டைரெக்டாக ஹோம் கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைன்னா அதை வந்து வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்தோம் இப்போது நம்ம போன வீடியோவில் அந்த ஹோம் கன்சம்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னென்ன ப்ரொசீஜர் அதை லேட்டாக எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போது ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் என்னென்ன யூஸ் ஆகும் அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு வேர்ஹவுஸ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்டோரேஜ் நிறைய யூஸ் வந்து ஹவுஸ்னால் இருக்குது ஸோ அது என்னென்ன யூஸ் வேர்ஹவுஸனால் பெனிஃபிட்ஸ் என்ன அதை எப்படி நம்ம லைசன்சிங் பண்ணுறது அதெல்லாம் தான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் மேக்சிமம் பார்ட்டை இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து ஒரு ஒரு இம்போர்ட்டர் வந்து ஹோம் கன்சம்ஷனுக்கு குட்ஸை எடுக்காமல் வேற ஹவுஸ்க்கு கொண்டு போகிறாருன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா டிஃபர் பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் இம்போர்ட் டியூட்டி அவர் கட்ட வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ கட்டுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணி ஆகணும் அதை வந்து வேற ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் த்ரீ மந்த்ஸ் விச் மீன்ஸ் நைன்ட்டி டேஸ்க்கு வந்து அவர் வந்து இம்போர்ட் டியூட்டி கட்டாமல் தப்பிச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு பர்பஸ்காண்டியும் வந்து வேர்ஹவுஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஒன் வந்து சில பாண்டட் வேர்ஹவுஸுன்னு சொல்லி கஸ்டம்ஸ் அத்தாரிட்ட இருக்கும் அது எதுக்குன்னா சிலர்கிட்ட வந்து இம்போர்ட்டர் வந்து ஒரு பொருளை செய்யலான்னு ரெடி பண்ணிட்டாரு ஆனால் அவர்கிட்ட வந்து செய்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வந்து ஹவுஸிங் ஃபெசிலிட்டி இல்லை அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான மிஷின் இல்லை இந்த பாண்டட் வேர்ஹவுஸில் என்ன பண்ணலான்னா மேனுஃபேக்சரிங்கே பண்ணிக்கலாம் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அவரே வந்து இந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியில் இருக்கிற இந்த பாண்டட் ஹவுஸில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப ரீ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுஸ் இருக்குல்ல அதில் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் என் எப்படி வச்சுக்கலாம் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாமல் ஒரு வருஷம் வரைக்கும் வேர் ஹவுசிங்கில் வச்சுக்கலாம் வேர் ஹவுசிங் சார்ஜஸ் தனி ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக ஒன் இயர் வரைக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாமல் இந்த வேர் ஹவுஸில் சேஃப்டியாக வச்சுக்கலாம் இந்த ஒன் இயர் பீரியட் வந்து ஜென்ரலாக நார்மல் பர்சன்ஸுக்கு ஒன் இயர் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா த்ரீ இயரு அதே மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸில் இருக்கிற கேபிட்டல் குட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் விச் மீன்ஸ் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாமல் இந்த வேர் ஹவுஸில் வச்சுக்க முடியும் அடுத்து சார்ஜஸ் மினிமைஸ் ஆகுது என்ன சார்ஜஸ் மினிமைஸ் ஆகுதுன்னா டெமரேஜ் சார்ஜஸ் டெமரேஜ் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு உடனே வந்து எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது உடனே வந்து எடுக்கிற எடுக்கிற நிலைமை இல்லை இம்பார்ட்டன்ட் இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் அதை கொண்டு போய் ஹவுஸில் வச்சுக்கலாம் ஆனால் வைக்காமல் விட்டார்னா என்ன என்ன சார்ஜஸ் வரும்னா டெமரேஜ் சார்ஜஸ் ஏன்னா இம் உள்ளே வந்துருச்சு அடுத்த கண்டெய்னருக்கு வழி விடாமல் இவரோட கண்டெய்னர் வந்து அந்த இடத்த பிளாக் பண்ணி நிற்கிது அப்போ வந்து இவருக்கு தானே அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த டெமரேஜ் சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹெவி ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கண்டெய்னரை இமீடியட்டாக வீட்டிலையும் எடுக்க முடியாத நிலமையில் இருக்கிறதுனால அதை வேர் ஹவுஸில் எடுத்து போய் வச்சுக்கலாம் இதுதான் வந்து அடுத்த ஃபீச்சர் நெக்ஸ்ட்டு இந்த பாண்டட் ஹவுஸ் அப்படி பப்ளிக் பாண்டட் வேர்ஹௌஸ்ன்னு சொல்லி மேலே பார்த்தோம்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலான்னு அந்த பாண்டெட் ஹவுஸை வந்து இன்சார்ஜ் ஓனர் அந்த மாதிரி ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் இல்லைனா டெப்புட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் தான் வந்து அந்த பர்டிகுலர் வேர்ஹவுஸுக்கு வந்து ஓனராகவோ இல்லை இன்சார்ஜாகவோ இருக்க முடியும் அதே மாதிரி லைசன்ஸ் கொடுப்பாரு ப்ரைவேட் ஹவுஸ் வந்து இந்த கஸ்டம்ஸ் போர்ட்டில் வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறவரும் அவரே தான் அஸ்டன் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் வந்து லைசன்ஸ் கொடுப்பார் எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேட் வேர் ஹவுஸை வந்து கஸ்டம்ஸ் போர்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அப்புறம் டியூட்டியபுள் குட்ஸ் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் குட்ஸுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது அப்படின்னா அந்த குட்ஸை வந்து வேர் ஹவுஸில் வைக்கக்கூடாது ஒன்லி டியூட்டியபிள் குட்ஸ் மட்டும்தான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வேறு ஹவுஸில் வைக்க முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் க்ரீன் கலர் பில் ஆஃப் என்ட்ரி இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஹவுஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிரீன் கலர் பில் ஆஃப் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம் அடுத்து ரேட் ஆஃப் டியூட்டி ரேட் ஆஃப் டியூட்டி வந்து ஹவுஸ்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை நான் டேரெக்டாக எடுத்தாலும் சரி பில் ஆஃப் என்ட்ரி என்றைக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அன்னைக்கு அன்றைக்கி டேட்டில் இருக்கிற ரேட் என்னவோ அதுதான் பேயபிள் இதில் ஹவுஸில் வச்சுட்டோங்கிறதுக்காண்டி ஹவுஸ்லேருந்து எடுக்கிற டேட் வந்து ரேட்டுன்னு சொல்லி எடுத்துடக்கூடாது என்னைக்கு நம்ம பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுறோமோ அன்றைக்கே ரேட்டு முடிவாயிருச்சு அடுத்து நம்ம வேர்ஹவுஸில் எடுக்கிறதோ இல்லை ஹோம் கன்சம்ஷனுக்கு எடுக்கிறதோ நம்மளோட விருப்பம் தான் நெக்ஸ்ட்டு இந்த இம்போர்ட்டட் குட்ஸை வந்து அசஸ் பண்ணி வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டோன்னா திரும்ப வந்து ஹவுஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரீ அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்தே வெளியே வரதாக இருந்தால் மட்டும்தான் வந்து ரீ அசஸ்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்ஸ் வேர் ஹவுஸ்க்கு போயிடுச்சுன்னா அடுத்து ரீ அசஸ்மெண்ட்டுங்கிற ஒரு கேஸே வராது அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து திரும்பவும் அதே தான் நம்ம ஏற்கனவே டியூட்டிக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பில் ஆஃப் என்ட்ரியில் வந்து என்றைக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அந்த டியூட்டியில் அந்த டேட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவோ அதுதான் வந்து வேறு ஹவுசிங்க்கும் சேர்ந்து அடுத்து இப்போது ஒரு பர்டிகுலர் பீரியடு சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் நைன்டி டேஸ் வச்சுப்போம் அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே ஒரு குட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுக்கு பேர் இம்ப்ராப்பர் ரிமூவல் இப்போ என்ன ஆகுன்னா நமக்கு நார்மலாக வந்து என்ன பார்த்தோம் பில் ஆஃப் என்ட்ரி அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுதான் சொல்லி பார்த்தோம் ஆனால் இப்போது நைன்ட்டி டேஸில் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஆனால் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஒன் டுவெண்ட்டி எத்து இருக்கிற ரேட் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது நமக்கு லாஸ்ட் டேட் என்னது நைன்ட்டி டேஸ் தான் ஸோ நைன்டி டேஸில் என்ன ரேட்டோ அது தான் அப்ளிகபுள் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காண்டி ஒன் டுவெண்ட்டி எத்து டேலாம் கிடையாது இதெல்லாம் தான் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் இதில் ஒரு எனி டென் பாயிண்ட்ஸ் படிச்சிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தியரி கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ